சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயம் தொல் திருவாமலன் செல்ல இருக்கிறார். இது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்டு பெறலாம். செலினா, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பரணியா. திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகாவிற்கு 6 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது குறித்தான முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு விசிகா தலைவர் திருமாவுடன் வந்திருந்தார். அதனை அடுத்து இன்று காலை 11 மணிக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காலை 11 மணிக்கு மேல் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விசிகா சார்பில் உத்தேச பட்டியலானது வழங்கப்பட்டிருந்தது. அதில் திமுக விசிகா சார்பில் செய்யூர், காட்டு மன்னார் கோயில், பொன்னேரி, மானூர், உளுந்தூர்பேட்டை, குன்னம் ஆகிய 6 தொகுதிகள் ஆனது விசிகா சார்பில் கேட்கப்பட்டிருந்தார்கள். இன்று அது குறித்து விரிவான தொகுதியானது வழங்கப்படுகிறது என்பது தெரிவிக்கப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் இங்கு நேரில் வந்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் வர இருக்கிறார். தற்போது RS பாரதி இங்கு வந்திருக்கிறார். அவர்களானது ஆலோசனைக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதிகளானது வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவல் வெளியாகும். இன்று மாலை திமுகவின் வேட்பாளர் பட்டியலானது முதற்கட்டமாக வெளியிட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக 10-15 வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தரப்பில் 174 தொகுதிகள் போட்டியிட இருக்கும் நிலையில் இன்று 10-15 தொகுதிகள் வரை வேட்பாளர் பட்டியலானது வெளியிட இருக்கிறார்கள். நாளை முழு வேட்பாளர் பட்டியலானது வெளியிட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. செலினா, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று விசிகாவின் சார்பில் திருமாவளவனை தவிர வேற யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க? திமுக சார்பில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? தற்போது வரை விசிகா சார்பில் திருமாவளவன் மட்டுமே வர இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. அவர்களுடன் மூத்த தலைவர்களும் வர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் திமுக சார்பில் RS பாரதி, TR பாலு, அப்புறம் ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகுதான் யார் யார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள், இந்த பேச்சுவார்த்தையானது எத்தனை நேரம் நடைபெற இருக்கிறது என்பது குறித்தான முழு தகவலும் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.